வணக்கம், நான் இன்றைக்கு இந்த ப்ரௌனி கேக் தான் செய்து காட்ட போகிறேன். நல்ல ஈஸியாக செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். முதல் கேக்கை செய்ய முதல்ல ரேயை ரெடி பண்ணிடுவோம். நான் இந்த ரேயில் கேக் அடித்து விட போகிறேன். அதுக்கு முதல்ல வடிவாக பட்டரை பூசிடுறேன். இப்போ கேக் ரே ரெடி ஆயிட்டுது. இப்போ இதை அங்காளை வச்சுட்டு சாக்லேட்டை உருக்க போகிறேன். சாக்லேட்டை உருக்கிறதுக்கு நான் இந்த 200 கிராம் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த சாக்லேட் வேண்டாலும் ப்ரௌன் சாக்லேட் எடுத்துக்கொள்ளுங்கோ. 200 கிராம் இது. இதை சுடு தண்ணியை அங்காளை கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கு மேலே ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் இதை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டுட்டு உருக்கி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சட்டியில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே வட்டி வச்சுருக்கிற சாக்லேட்டை இதுக்கு மேலே வச்சுக்கொள்கிறேன். இப்போ இதுக்குள்ளே 115 கிராம் பட்டர் எடுத்துருக்குறேன். இதையும் இதுக்குள்ளே போடுறேன். போட்டுட்டு வடிவாக இதால் இப்படியே கலக்கினோம்னா நல்லா உருகி வரும். சாக்லேட் நல்லா உருகி வரணும். அது வரைக்கும் இப்படியே கலக்கி கொள்ளுவோம். இப்போ இது உருகிட்டு இருக்கட்டும். இந்த நேரத்தில் அங்கால நாங்கள் சீனின்ற அளவுகளை எடுத்து அதை என்ன செய்கிறோன்னு பார்த்துருவோம். இந்த பாத்திரத்தில் அடிக்க போகிறேன். நான் மெஷர்மெண்ட் கப்பால் அளவுகள் எடுக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கப் இருக்கோ அந்த கப்பாலேயே எல்லா அளவுகளையும் எடுத்தீங்கன்னா சரி. 1 கப் வெள்ளைச்சீனி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1/2 கப் ப்ரௌன் சீனி. இதுன்ட்டு இது 1 கப் வடிவாக கலந்து கொள்ளுவோம். இப்போ இது வடிவாக கலக்கியாச்சு. இதன் அளவுகள் உங்களுக்கு திருப்பியும் சொல்லிடுறேன். நான் 200 கிராம் சாக்லேட் எடுத்தினான். அதுக்கு இந்த கப் 1 கப் 200 கிராமுக்குரிய கப். இதால் சீனி எடுத்துருக்குறேன். நீங்கள் சாக்லேட்னால அரைவாசி ஆக்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதுகளின் அளவையும் அரைவாசி ஆக்கி கொள்ளுங்கோ. நான் எடுத்துருக்கிற அளவு 200 கிராம் சாக்லேட்டுன அளவு இருக்குது. இப்போ இதை கலந்தாச்சு. இதுக்கு நான் மூன்று முட்டை பாவிக்க போகிறேன். 3 முட்டை ஒவ்வொன்றொவண்டாக உடைச்சி இதில் விட்டு வடிவாக கலக்கி கொள்ள போகிறேன். இது வடிவாக கலக்கப்படணும். இப்போ இதை வடிவாக நான் ஒருக்கா அடிச்சிட்டு பீட்டரால் அடிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா இந்த விஸ்காலையே அடித்து கொள்ளலாம். பீட்டரால் அடித்தா ஈஸின்றதால் நான் இனி இதை பீட்டரால் அடிக்க போகிறேன். இப்போ இந்த நேரத்தில் அங்கே சாக்லேட் பட்டர் நல்லா உருகிட்டுது. அதை இறக்கி அப்படியே ஆற விட்டு கொள்ள போகிறேன். இதில் காட்டிடுறேன் இப்போ அதை உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இங்கே நல்லா உருகிட்டுது. இப்போ அடுப்பை நிப்பாட்டிடுறேன். நிப்பாட்டி இறக்கி ஆற விட்டு கொள்கிறேன். இப்போ இது கன நேரம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருக்கா எல்லா மாதிரியும் அந்த சீனியில் ஒரு கரையிற அளவுக்கு அடித்தா சரி. இப்போ இதுக்கு நான் 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்கிறேன். இப்போ போட்டு இதையும் ஒருக்கா வடிவாக கலந்து கொள்ளுவோம். இனி கொஞ்சமாக வெனி விட்டுக்கொள்கிறேன்.
விட்டு இதையும் கலந்து கொள்வோம். இப்போ இதுக்குள்ள உருகின சாக்லேட் இது ஓரளவு ஆறிட்டு இதையும் விட்டுக்கொள்கிறேன். விட்டு இதையும் நல்லா கலந்து கொள்வோம். இப்போ இது வடிவாக கலந்து விட்டுட்டேன். இப்போ இதுக்குள்ள ஒரு வடியை வச்சுக்கொண்டு அது இதுக்கு நான் அரை கப் மாவு எடுத்துருக்கிறேன். சாதாரண கோதுமை மா, அதோட ஒரு கால் கப் கொக்கோ பவுடர். இதை வடிவாக அரிச்சு இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். இதை வடிவாக இப்போ கலந்து விட போகிறேன். இது இப்போ வடிவாக கலந்து விட்டாச்சு. இது இப்போ இதை கேக் ட்ரேயில் விட்டுக்கொள்கிறேன். நான் இப்போ இதை செய்ய தொடங்கக்கையே அவனை 180 பாயசியில் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஹீட் பண்ண விட்டுட்டேன். இதை விட்டுட்டு அவனில் வச்சுக்கொள்வோம். அவனில் 180 பாயசியில் அரை மணித்தியாலம் வச்செடுக்கணும். இதை இதற்கு அப்படி வடிவாக தட்டி விடுவோம். இப்போ இதை நான் அரை மணித்தியாலம் அவனில் வச்செடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கேக் 30 நிமிஷம் அவனில் வச்சுட்டு எடுத்துட்டேன். நல்ல சூடாக இருக்குது. இப்போ நல்ல ஆற விட்டுட்டு உங்களுக்கு நான் வெட்டி காட்டுறேன். பாருங்க, இப்போ ப்ரௌனி கேக் நல்லா ஆறிட்டுது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு துண்டு வெட்டி காட்டிடுறேன். பாருங்க இப்படி இருக்கண்டு வெயில வச்சிடுறேன். இப்போ சூப்பரான ப்ரௌனி கேக் ரெடி ஆயிட்டுது. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க. மீண்டும் உங்களை நல்ல ஒரு செய்முறையோடு சந்திக்கிறேன். நன்றி.